திருவள்ளூரில் ஆன்லைன் டிரேடிங்கில் முதலீடு செய்தால் மாதா மாதம் கமிஷன் என கூறி கல்லூரி நண்பனிடம் 66 கோடி ரூபாயை சுருட்டிய கில்லாடி நண்பனை போலீசார் கைது செய்துள்ளனர். பண ஆசையை தூண்டிலாக வீசி நண்பனை சிக்க வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆன்லைனில் டிரேடிங் செய்வதாக கூறி 500க்கும் மேற்பட்டோருக்கு விபூதி அடித்த ஜிகுனா மன்னன் இவர்தான். 66 கோடி ரூபாயை சுருட்டி சோக்கு கண்ட சொகுசு மன்னன் போலீசில் சிக்கியது எப்படி? கேரள மாநிலம் எர்ணாகுளத்தை சேர்ந்தவர் விஜய். சென்னை ஆழ்வார்பேட்டையில் அட்வைசர் அண்ட் கன்சல்டிங் என்ற பெயரில் வெளிநாடுகளில் ஆன்லைன் டிரேடிங் செய்வதாக கூறி நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்துள்ளார். இவர் தனது நிறுவனத்தில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் பிறந்ததும் 4000 ரூபாய் லாபமாக வழங்கப்படும் என்று விளம்பரம் செய்துள்ளார். மேலும் லாபத் தொகையுடன் கட்டிய பணத்தை 1 வருடத்தில் திருப்பித் தருவதாகவும் கலர்ஃபுல் கதையை அளந்து விட்டுள்ளார். அதை உண்மையென நம்பி பலரும் விஜயின் நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. அப்படித்தான் விஜயின் கல்லூரி நண்பரான ஆவடியைச் சேர்ந்த முகமது அமீனும் முதலீடு செய்துள்ளார். ஆரம்பத்தில் லாபத்தொகை என கூறி குறைந்த அளவு பணத்தை சில மாதங்களுக்கு வழங்கி வாயை அடைத்திருக்கிறார் விஜய். இதனால் முகமது அமீனின் பணக்கார ஆசை ஆழமாக வேரூன்றியது. அதை சைடிஷாக பயன்படுத்தி கொண்ட விஜய் முதலீடு செய்வதோடு மட்டுமல்லாது ஆட்கள் சேர்த்து விட்டாலும் பணம் கொட்டிக்கொண்டே இருக்கும் என கூறி முகமதுவின் ஆசையை ஏற்றிவிட்டுள்ளார். நண்பனின் வார்த்தையை கடவுள் வாக்காக நம்பிய முகமது அமீன் தனக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என 100க்கும் மேற்பட்டோரை முதலீட்டாளர்களாக சேர்த்து விட்டுள்ளார். இவரைப் போல தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதியிலிருந்து ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்டோரும் அதில் பணம் முதலீடு செய்துள்ளனர். ஆரம்பத்தில் சில மாதங்களுக்கு லாபத்தொகை என குறைந்த அளவு பணத்தை கொடுத்து போக போக முதலீட்டாளர்களுக்கு மொத்தமாக சுண்ணாம்பு அடித்திருக்கிறார் விஜய். இது தொடர்பாக தெரியவர பணத்தை இழந்தவர்கள் விஜய் மீது சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் விஜயை கைது செய்து விசாரித்ததில் 66 கோடி ரூபாயை சுருட்டியதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். முதலீட்டில் பெற்ற பணத்தை விஜய் தனது நண்பரான சுந்தரமூர்த்தியுடன் சேர்ந்து கிரிப்டோ கரன்சியாக மாற்றி போலியான ஆன்லைன் ஆப் ஒன்றை உருவாக்கி மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் விஜயை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் பண மோசடி வழக்கில் தொடர்புடைய விஜயின் நண்பரையும் போலீசார் தேடி வருகின்றனர். ஆன்லைனில் டிரேடிங் செய்வதாக கூறி 500க்கும் மேற்பட்டோருக்கு விபூதி அடித்த சம்பவம் சென்னையில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது